இது வந்து பார்த்தீங்களன்னா நம்ம வந்து பம்ப்கின் ரா பம்ப்கின் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். இது வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர் இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்மளோட பிளேட்ரேட்ஸ் வந்து அதிகமாகப்படுத்தும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸோட ஜூஸ் வந்து பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக சிம்பிளான முறையில் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிற ஒரு முறை தான். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் வெயிட் லாஸில் இருக்கீங்கோ, உங்களுக்கு வந்து ஹை பிபியாக இருக்குது அப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கம்மி படுத்திட்டு ரொம்ப ரொம்ப நெல்லிதான் பார்த்தீங்கன்னா பூண்டு கருவேப்பிலை போட்டுட்டோம், வதங்கட்டும். கடுகு வந்து போட்டுட்டோம், வந்து போட்டுடலாம் பூண்டு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடுகு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து போட்டுடலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச காய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு வந்து போடலாம். கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டுமானா என்ன ஆகும்னா தீஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காய் போட்டுட்டு பிறகு போடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு அப்போ பிடிக்கும், பட் எங்களுக்கு பிடிக்காது. நான் அதுதான் அப்படி போடுறேன். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதங்கத்துக்காக உப்பு வந்து ஆட் பண்ணோம். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். இன்கேஸ் வெறும் மிளகா பொடி போட்டுக்கிட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சப்ரேட் சப்ரேட்டாக ஆட் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஒன்று கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ பாயில் விட்டு ஒரு மூணு நாலு விசில் வரட்டும். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீடல் வந்து போட்டுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஸோ ஒரு மூணு விசில் வந்து போயிருக்கோம். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தான் நம்மளுக்கு நல்லா வந்து பாயில் ஆகிடும்.